அண்ணா பல்கலைக்கழகத்தில் விருப்ப பாடமாக பகவத்கீதையை வந்து ஒரு தத்துவவியல் பாடமாக வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பகவத்கீதை போலவே திருக்குறளையும் நீங்கள் கொண்டு வந்து அந்த பட்டியலில் வைத்திருக்கலாம். மொத்தத்திலேயே அது ஒரு சமத்துவத்துக்கு எதிரான, மனித நாகரிகத்துக்கு எதிரான ஒரு இலக்கியம். அது ஆட்சியாளர்களுக்கு பிடித்திருந்தால் அவங்க வீட்டில் படிச்சுக்கிட்டோம், அவங்க பெண்களுக்கு கற்பிக்கிட்டோம். சூரப்பா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து நாங்கள் பாடத்திட்டமாக வைக்கிறோம் அப்படின்னு. அதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்குது? ஒன்றும் இல்லை, அது மனிதநேயம் இல்லை, மத நேயம். பிறப்பால் வராத நல்ல குணங்களால் வந்த ஒரு பிராமணரையாவது காட்டுப்பாங்க. இதே பைபிள் குரான் போன்றவைகளை வந்து நாங்கள் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது, இந்த எதிர்ப்பு குரல்கள்லாம் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்குறோம், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எந்த மாற்றம் இல்லை. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் குரல் நிகழ்ச்சிக்காக இன்று நம்மோடு தோழர் தியாகு அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு நடப்பு அரசியல் நிகழ்வுகளை விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கங்க. வணக்கம். சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விருப்ப பாடமாக பகவத்கீதையை வந்து ஒரு தத்துவவியல் பாடமாக வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொறியியல் கல்லூரியில் பொறியியல் முதன்மை படிப்பு. ஆனால் கல்வி முறையில் வந்து வெறும் பொறியியல் மட்டும் பொறியியல் மாணவர்கள் படிக்கணும்னு நான் நினைக்கல. அறிவியலுக்கு நிகராக அறிவியலும் வேணும். ஆனால் பகவத்கீதை ஒரு அறிவியல் நூலா என்பது கேள்விக்குரியது. என்னை போன்றவர்கள் அது அறத்துக்கு எதிரான நூல் என்றே பார்க்கிறோம். இன்னும் சிலர் அதை அறை நூலாக கருதலாம். இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நூலை கொண்டுட்டு வந்து பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு அது விருப்ப பாடமாக இருந்தால் கூட சரி, எதற்கு அறிமுகப்படுத்தும்? அப்படியானால் பகவத்கீதை போலவே திருக்குறளையும் நீங்கள் கொண்டு வந்து அந்த பட்டியலில் வைத்திருக்கலாம். வேறு பல நூல்களை நீங்கள் கொண்டு வந்து வைக்க முடியும். அது இல்லாமல் ஏன் இதை மட்டும் வலியுறுத்தணும்? ஏன்னா பகவத்கீதை பற்றி இப்போ நாத்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொதுமையராக இருக்கக்கூடியவர்கள் சொன்னது மட்டுமில்லை, விவேகானந்தர் என்ன சொன்னார் என்பதை கூட நீங்கள் அதில் சேர்க்கலாம். இது ஒரு பைத்தியக்காரனின் உளறல் என்று அவர் கருதினார். அதை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார், வேறு பல தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்றெல்லாம் பார்க்கலாம். நேரடியாக பகவத்கீதையினுடைய அகச்சான்றுகள், எதற்கான ஒரு இலக்கியம் அது, அது உண்மையில் அறத்துக்கான இலக்கியம் தானா என்ற கேள்வி எழுகிறான். அர்ஜுனன் சில காரியங்களை செய்ய தயங்குறான். கொலை பண்ணலாமா, பொய் சொல்லலாமா என்றெல்லாம் தயங்கும் போது, நீ தயங்காத, நீ தாராளமாக கொலை செய்யலாம், நீ பொய் சொல்லலாம், உன் சகோதரர்களை கூட நீ கொலை செய்யலாம், இதான் உன்னுடைய கடமை என்று ஒரு தர்மத்தை, வர்ண தர்மத்தை அது வலியுறுத்துகிறது. நேரடியாகவே அது சொல்லுது, சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம், நான்கு வர்ணங்களை இந்த சமூகம் கொண்டிருப்பது என்பது கடவுளாகிய நான் படைத்தேன், இதை நீ ஏற்றுக்கொள்ளணும். நீ சத்திரியன, சத்திரியனுக்குரிய கடமையை செய்யணும். நம்ம சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடைகள் வச்சுருக்கிறவங்க தெரியாதனமாக கீதாசாரம்னு எழுதி தொங்க போட்டிருப்பாங்க. அதுதான் கீதையினுடைய சாரம். கீதாசாரம் தான் கீதை கற்பிக்கிற ஒழுங்கு. அது என்ன சொல்லுது? நீ உன் கடமையை செய்யணும்னு சொல்லுது. என்னுடைய அர்த்தம் என்ன? மரமேறி ஜாதியில் பிறந்தவன் மரமேறி தான் பிழைக்கணும், கல்வி கற்பதற்கான உரிமை படைத்தவன் அதை தான் செய்யணும். எனவே வர்ணத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் குலக்கல்வியை வலியுறுத்தக்கூடிய ஒரு இலக்கியம்தான் அது. அதே போல் அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடியது. சூத்திரர்களும் பெண்களும் பாவ யோனியில் பிறந்தவர்கள், அவர்கள் கூட என்னிடம் வந்தால் விமோசனம் உண்டுன்னு தான் கடவுள் சொல்கிறார். அவர்கிட்ட போகலன்னா அவங்களுக்கு அது கிடையாது. அப்படி மொத்தத்திலேயே அது ஒரு சமத்துவத்துக்கு எதிரான, மனித நாகரிகத்துக்கு எதிரான ஒரு இலக்கியம். அது ஆட்சியாளர்களுக்கு பிடித்திருந்தால் அவங்க வீட்டில் படிச்சுக்கிட்டோம், அவங்க பெண்களுக்கு கற்பிக்கிட்டோம், அவங்க ஆண்களுக்கு. ஆனால் அது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற குடியரசு என்று சொல்லிட்டு, அதனால தான் அவங்களுக்கு அந்த வார்த்தையின் மேலே அவ்வளவு கோபம் இருக்குது. அரசமைப்பினுடைய முகப்புறையில் செக்குலர்னு இருக்குது, சோஷலிஸ்ட்னு இருக்குது, டெமோக்ரட்டிக்னு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒழிச்சிடணும்னு அவங்க ஆசைப்படுறதுனுடைய நோக்கம் அதுதான். அதனால் இதை கொண்டு வந்து இதை புகுத்துறது அப்படிங்கிறது இப்போ இதனுடைய நோக்கம் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே பொறியியல் கல்வினா அது யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று ஒரு அமைப்பு இருந்துச்சு. மருத்துவ கல்வின்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது.
இவங்கள்ட்ட போய் தான் அனுமதி வாங்கணும். பாடத்திட்டங்களாக இருந்தாலும் கல்லூரி தொடங்குறதா இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்க தீர்மானிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா கல்விக்குமான ஒரு தலைமை அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதில் கல்வியாளர்கள் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, பெரும்பாலும் கல்வியாளர்கள் இருப்பதும் இல்லை. பிரதமர் பிரதமராக இருக்கலாம், அவர் எப்படி ஒரு கல்வியாளராக அதனாலேயே ஆகிட முடியுமா என்ன? இப்போ அவங்க பார்த்து இதையெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. அப்போ நமக்கு இப்போ தான் தெரியுது கஸ்தூரங்கன் கூட ஏன் வந்து அவங்க வந்து இந்த அறம் கல்வி, அறம் சார்ந்த கல்வி வேணும்னு சொல்லிவிட்டு அதற்கு வெளியிலிருந்தெல்லாம் ஆட்களை வரவழைத்துக்கலாம்லாம் சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கல்வியை காவிமயப்படுத்துவது, அந்த காவிமயப்படுத்துவதனுடைய ஒரு தொடக்கம் தான் பகவத்கீதையை கொண்டு வந்து பொறியியல் மாணவர்களுக்கான பாடத்திட்டமாக வைத்திருப்பது. இதை கல்வியாளர்கள் பலரும் எதிர்த்திருக்கிறாங்க. இதை எதிர்க்கிறது மட்டும் இல்லை, கடுமையாக எதிர்த்து நின்று முறியடிக்கணும், தடுத்து நிறுத்தியாக. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து நாங்கள் பாடத்திட்டமாக வைக்கிறோம் அப்படின்னு. அதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கு? அது ஒன்றும் இல்லை, அது மனிதநேயம் இல்லை, மத நேயம். சூரப்பா எப்படி இந்த வேலைக்கு வந்தாருன்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அங்கே போட்டிருக்கிறாங்க. இப்படி சூரத்தனமாக எல்லாத்தையும் நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஆளுநர் அத்துமீறி தான் அவரை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சார். இப்போ அது அவர் தனிப்பட்ட மேலே எப்படியோ வந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது? ஏன் இவ்வளவு காலம் அப்படின்னா வைக்கலை? ஏற்கனவே எத்தனையோ துணைவேந்தர்கள் இருந்தாங்க, அனந்தகிருஷ்ணன் போன்றவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை பற்று இருந்துச்சு, என்ன தமிழ் வழி கல்வி வேணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க நினச்சதுனாலே அதை உடனே செயல்படுத்திட முடியல, அதுக்கு முறையான அனுமதிகள் வாங்க வேண்டியிருந்துச்சு. உங்களுக்கு திருச்சியில் ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் வழி பொறியியல் வகுப்பே தொடங்கினாங்க, பாடத்திட்டங்களை தமிழ் பல்கலைக்கழகமே தயாரித்து கொடுத்தோம். ஆனால் அன்னைக்கு அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்வி வாரியம் அதை தடுத்துடுச்சுது. அது மாதிரி செய்ய முடியாது, அப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க தாய்மொழியில் கேட்பாங்க என்றெல்லாம் தடுத்தாங்க அவங்களுக்கு. அதனால் இவருக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கலாம், அது வேறு செய்தி. அவருடைய சொந்த கருத்துக்கள் அடிப்படையில் அவர் இந்த பதவியை பயன்படுத்தக்கூடாது, இது வந்து கூடாது. அவருக்கு உண்மையில் கல்வி, மாணவர்கள் கல்வி மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதிர்க்கணும், எதிர்த்து தான் பேசணும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் அறவியல் கல்வி வேணும்னு சொல்லி மாணவர்களுக்கு நீங்கள் நிறையா அறம் படிங்க, நீங்கள் எல்லாத்தையும் கற்றுங்க என்று பொதுவான அறிவுரை சொல்லிட்டு போகிறது வேறு விஷயம். ஆனால் குறிப்பிட்டு ஏன் பகவத்கீதையை சொல்லணும், ஏன் வேதங்களை சொல்லணும், அது எதுக்கான தேவை என்ன இருக்குது? நீங்கள் பாரதிதாசன் கவிதைகள் படிங்கன்னு சொல்லுங்கள், ஏன் திருக்குறள் படிங்கன்னு சொல்லுங்கள், நாலடியார் படிங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த தேசிய இனம் சார்ந்த அறநூல்களை விட்டுட்டு ஏன் நமக்கு சம்பந்தமில்லாத ஒன்றை நாம் ஏன் கற்றுக்கொள்ளணும், ஏன் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், இதை ஒரு மத நூலாக பார்க்காதீங்க, ஒரு பண்பாட்டு நூலாக பாருங்க. அவர் அவர் பண்பாட்டு நூலாகவே அவர் பார்க்கட்டுங்க, நமக்கு வேண்டாங்களே இல்லை, அது அவருடைய சொந்த உரிமை அது. ஏன்னா அவங்க அண்ணா பேரில் கட்சி நடத்துகிறவங்களுக்கு அது பண்பாட்டு நூலாகவே தெரியட்டும். அதுக்காக நாட்டை பூரா ஏற்றுக்கணும் அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க வந்து இந்திய அரசுக்கு சேர்ந்து ஒத்துவத கருதினார்கள் என்றால் அது வேறு துறைகளில் காட்டணும். கல்வியை கெடுக்க வேண்டாம்னு நம்ம கேட்டுக்கிறோம், கல்வித்துறையில் போய் கெடுக்க வேண்டாம். அவருக்கே ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் இருக்குது? இந்த கீழடியில் இந்திய அரசு அதனுடைய அகழாய்வுகளையே நிறுத்தியது, எடுத்ததை முழு முடிவுகளை அறிவிக்கவே விடாமல் செஞ்சாங்க. உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவை அங்கிருந்து மாட்டினாங்க, தொலைதூரத்துக்கு தூக்கி அடித்தாங்க. இன்னும் பத்தில் ஒரு பங்கு கூட இந்த ஆய்வு முடியலை. இப்போ தமிழக அரசு தலையிட்டு இந்த ஆய்வை தொடர்ந்து செய்ததும் அதனுடைய முடிவுகளை இப்போது அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதில் மாஃபா பாண்டியராஜனுக்கு ஒரு பங்கு இருக்குது, அந்த துறை செயலர் விஜயச்சந்திரனுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதை நாம் எல்லோரும் அரசியல் வேறுபாடுகிறத மனப்பூர்வமாக பாராட்டியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரையை இவர் ஆதரிப்பது என்பது இவருடைய நிலைப்பாட்டையே சந்தேகத்துக்குரியதாக்கிடும். செய்ய வேண்டாம்னு நான் பாண்டியராஜனை கேட்டுக்கிறேன். பகவத்கீதை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதில் என்ன மாதிரி ஒரு குறை, என்ன மாதிரி இது வந்து ஒரு ஆபத்துக்குரிய நூலாகவே ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அது வந்து இன்னும் கொஞ்சம் அர்த்தப்படுற மாதிரி அது வந்து எந்த வகையில் தீங்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பகவத்கீதை என்பது மரண தர்மத்தை நியாயப்படுத்துகிற ஒரு நூல். அது அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. மனு தர்மத்தை அது வலியுறுத்துகிறது. இப்போ அதை வைத்து கொண்டு வேறு சில சான்றெல்லாம் சொல்லுவாங்க, அது ராஜச குணம் மத்துச குணம் இதெல்லாம் சொல்லுது, இதை குணத்தின் அடிப்படையில் ஜாதி தீர்மானிக்கப்படுதெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், இந்த இவர் இல்லை சந்திரசேகரேந்திரர் இருந்தார் பாருங்கள், அவரே வந்து இதையெல்லாம் உடச்சி சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்? குணத்தின் அடிப்படையில் தான் அந்த குணம் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா பிறப்பின் அடிப்படையில் தான். எல்லாருக்கும் ராஜச குணம் வராது, சத்திரியனுக்கு தான் ராஜச குணம் வரும். எனவே அந்த குணம் உள்ளவன் தான் ஆக முடியும்னு சொன்னால், இப்போ இதில் நிறைய கதைகள் இருக்குது. விஸ்வாமித்திரர் எப்படி வந்து பட்டம் வாங்கினார், அதுக்காக என்ன பாடுபட்டார், அது என்ன காட்டுதுன்னா
உனக்கு ஒரு ஓப்பனிங் நாங்கள் கொடுப்போம், நீ வேணா ஆகலாம் பிராமணன், ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டால் தான் நீ அந்த இடத்துக்கு வர முடியும்னு காட்டுறதுதான். அப்போ எளிதில் ஆக முடியாதுன்னா, அப்போ சோ ராமசாமி போன்றவர்கள் பல முறை வாதிட்டுக்கிட்டு இருந்தாங்க, இது ஒன்றும் பிறப்பால் வருவதல்ல பிராமணர் என்பது, அது நல்ல குணங்களால் வருவது. நான் கேட்டேன், உங்கள் வாழ்நாளில் பிறப்பால் வராத நல்ல குணங்களால் வந்த ஒரு பிராமணரையாவது காட்டுங்க பார்ப்போம், இவர் வந்துட்டார் இப்படி அப்படின்னு நீங்கள் காட்டுங்க, நல்ல குணங்கள் நல்ல அறிவினால் வந்துட்டார். அப்படி ஒருத்தருமே இல்லை, எல்லா பிராமணர்களுமே பிறப்பால் வந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அல்லது நான் பிறப்பால் வந்த ஒருத்தர் இப்படி கேடுகட்ட செயலை செஞ்சிட்டாரு, கோயில் வாசல்லையே கொலை பண்ணிட்டாரு, எனவே பிராமண வகுப்பிலிருந்து நீக்கி வச்சுட்டாங்களா என்ன அவர்? அதுவும் இல்லை, அவர் கொலையே பண்ணாலும் பிராமணர் தான், இவர் நல்லது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதனால் அவர் பிராமணர் ஆயிடுறதில்லை, அவர் சூத்திரர்னா சூத்திரர் தான், பஞ்சவர்னா பஞ்சவர் தான், அப்படி தான் இருக்குது சமூக அமைப்பு. அதுதான் பிறப்பை நமக்கு திருக்குறள் தான் இதில் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பகவத்கீதையும் வச்சுக்கிட்டு திருக்குறளும் வச்சுக்க முடியாது, பகவத்கீதைக்கு நேர் எதிரான வர்ண தர்மத்தை மனு தர்மத்தை நியாயப்படுத்துவது பகவத்கீதை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று மானிட சமத்துவத்தை வலியுறுத்துவது திருக்குறள். நீங்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? அறிவியல் கற்றுக் கொடுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு கற்றுக் கொடுங்க, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு கற்றுக் கொடுங்க, அறிவினான் ஆகுவதுண்டோ தன்னோய் பிரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைன்னு கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் அவனுக்கு தேவை, ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறான்னு சொன்னால் அவன் இன்னொருத்தர் நோயை தன்னோய் போல் கருதுனாதான் அவனுக்கு ஒழுங்காக மருத்துவம் செய்வான். ஒரு பொறியாளர் தான் கட்டுக்கிற பாலம் இடிஞ்சு விடிஞ்சால் என்ன ஆகும்னு பச்சப்பட்டாதான் அவனால் லஞ்சம் வாங்காமல் அந்த வேலையை செய்ய முடியும். இன்றைக்கி அதெல்லாம் தேவை, நமக்கு வந்து அறநெறி கல்வி வேணும், உலகம் பூராவுமே அறநெறி கல்வி தேவை என்பதை வலியுறுத்துகிறாங்க. ஒரு கல்வி முழுமைத்துவ கல்வியாக இருக்கணும்னா வெறும் அறிவியல் சார்ந்த கல்வியாக இருந்தால் போதாது, சமூக நலன் சார்ந்த பிற மனிதர்களை நேசிக்கிற ஒரு கல்வியாக அது இருக்கணும். அந்த பிற மனிதர்களை நேசிப்பதற்கான ஒரு கல்வியை எங்கிருந்து பெறுவது என்று உலகம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கு. இப்போ மேலை நாடுகள் என்ன சொல்கிறாங்க, பைபிளை வச்சுக்கலாமா, அந்த பைபிளில் இந்த பகுதி நல்லா வச்சுக்கோ இன்னொரு பகுதி நல்லா இருக்கல வச்சுக்கலாமா, இப்போ மார்ட்டின் லூதருடைய எழுத்துக்களை வச்சுக்கலாம்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ கத்தோலிக்கர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க, மார்ட்டின் லூதருடைய எழுத்துக்களை வச்சுக்கலாம்னா, ஏன்னா அவர் போப்பரசரை கடுமையாக சாடி இருப்பார் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கருத்து வேறுபாடு, ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் தராத முழுக்க முழுக்க அறத்தை வலியுறுத்துகிற அறநூலாக திகழ்கிற ஒரு இலக்கியம் உண்டென்றால் அது திருக்குறள் தான். அதனால் நமக்கு கையில் நெய்யை வெண்ணெய் வைத்து கொண்டு நெய்க்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் நம்முடைய எல்லா மாணவர்களின் எல்லா துறை மருத்துவ கல்வி அறிவியல் கல்வி ஆசிரிய கல்வி எல்லா கல்விக்கும் பொருத்தமான ஒரு இலக்கியம் அற இலக்கியம் திருக்குறள் தான். நாம் திருக்குறளை கேட்கிறோம், வலியுறுத்துவோம், திருக்குறளை படிக்க சொல்லுங்கள், இளைஞர்களை படிக்க சொல்லுங்கள், வெறும் செலவச்சிட்டா போதாது உங்களுக்கு. பகவத்கீதையை அடியோடு புறக்கணிக்கணும், பகவத்கீதையை ஆராய்ச்சி மாணவர்கள் ஆராய்ந்து பகவத்கீதை எவ்வளவு கேடான நஞ்சு கலந்த இலக்கியம் என்பதை அம்பலப்படுத்தணும். அதுக்காக தான் அதை படித்தா படிக்கணும். இப்போ நான் பகவத்கீதையிலேருந்து சொல்கிறேன்னா நான் இதுக்காக இதை படிச்சிருக்கிறேன், அதுக்காக நம்ம அதை எடுத்து சொல்கிறோம் உங்களுக்கு, அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் பல வலதுசாரி அமைச்சர்கள் எல்லாமே மேடைகளில் வந்து பகவத்கீதையை முன்னிறுத்துறாங்க, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் என்ன? இல்லை, இதில் பின்னாடியே இல்லை, அவங்க முன்னாடியே வெளிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்துத்துவ அரசியல் தான் அவங்களுடைய அரசியல், இந்துத்துவம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு. சாதாரண மக்கள் இந்து மதத்தை கடைப்பிடிக்கிறாங்க, அது அவங்களுடைய உரிமை. இன்னொருத்தர் கிறிஸ்தவத்தை கடைப்பிடிக்கிறாங்க, இஸ்லாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனால் இந்துத்துவம் என்பது மதத்தை அரசியலில் கலந்து இந்து மதத்தின் பெயரால் ஒரு பிற்போக்கான தத்துவம், சாதி அடிப்படையிலான ஒரு சமூகத்தை நியாயப்படுத்துவது, அதில் இருக்கிற முற்றுரிமையை பாதுகாப்பது, இது ஆர்எஸ்எஸோட தத்துவம் தான். அதை தான் அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் அவங்க, அதனால் அவங்க வெளிப்படையாகவே அதை வலியுறுத்துகிறாங்க. அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்களுக்கு அதில் ஒரு தனி துணிச்சல் வந்திருக்குது, நம்ம செய்யலாம், இதுக்கு ஓட்டு கிடைக்கும் என்று பார்த்துட்டாங்க, அதனால் அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்துத்துவத்தை முன்னிறுத்தி ஜெயித்தாலும் சரி, வேறு தத்துவத்தை முன்னிறுத்தி ஜெயித்தாலும் சரி, அமைச்சர் பதவி ஏற்கும்போது பிரதமர் பதவி ஏற்கும்போது அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் சத்தியப்பிரமாணம் உறுதி எடுத்து தான் நீங்கள் ஏற்றிருக்கிறீங்க. எனவே நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை மீறி பேசுவது செயல்படுவது, அதுவும் அமைச்சர் பொறுப்புகளில் இருந்து கொண்டு செயல்படுவது என்பது தப்பு. நீங்கள் வேணால் அரசமைப்பு சட்டத்தை திருத்துங்க, அதுக்கு ஆதரவு கிடைச்சா திருத்துங்க, அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குதா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்குதா, அதுக்கு நீதிமன்றங்கள் ஆதரவு இருக்குது, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை பற்றியே கவலைப்படாமல், இது மதச்சார்பற்ற நாடு, அதுவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சோஷலிச குடியரசுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க,
அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் வாய்க்கு வந்தபடி பகவத்கீதையை வலியுறுத்துவதெல்லாம் தப்பு, கேடு, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான செயல். நீங்கள் அந்த பதவி பொறுப்பில் உட்கார்ந்தபடி செய்யக்கூடாது. இப்போ இதே பிரச்சனையை வந்து வலதுசாரி ஆதரவாளர்கள் வந்து எப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா, இதே பைபிள் குரான் போன்றவைகளை வந்து நாங்கள் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது, இந்த எதிர்ப்பு குரல்கள்லாம் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி. வச்சு பார்க்கட்டும், நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்குறோம், அதில் எந்தவித மாற்றமும் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ எந்த மத நூலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலை, திருக்குறள் மத நூல் கிடையாது, அதனால தான் நம்ம திருக்குறளை சொல்கிறோம். இதில் பைபிள் குரான்ங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்கவுங்களுடைய திருச்சபையில் தேவாலயங்களில் பண்ணி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது அமெரிக்காவில் இது போல் ஒரு கருத்து வந்தது. ரொனால்டு ரீகன் அதிபராக இருக்கிற காலத்தில் அவர் பாடத்திட்டத்துலாம் பைபிள் இருக்கணும்லாம் கேட்டார். அந்த ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் எல்லோரும் அதை கடுமையாக எதிர்த்தாங்க. ஒரு குறிப்பாக ஒன்று சொன்னார், நீங்கள் கல்லூரிகளில் டார்வினுடைய உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, அது வந்து அறிவியல் கோட்பாடு, இது வந்து பைபிளுக்கு எதிராக இருக்குது. பைபிள் என்பது படைப்பு கோட்பாடு, கடவுள் படைத்தார், மண்ணை எடுத்து தன்னை போல் உருவம் செய்து அவனை படைத்து, அவன் ஆதாமாக இருந்தால் அவனுடைய விலா எலும்பை ஒடித்து ஒரு பெண்ணை படைத்து ஏவாளாக இருந்தால் ரெண்டு பேரும் முதற்பாவை செய்ததுனால இந்த மனித குணம் பெருகி வந்துச்சுன்னு பைபிளுடைய பழைய ஏற்பாட்டினுடைய ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ரீகன் கேட்டார். அப்போ அவங்க அமெரிக்க கல்வியாளர்கள் அடியோடு அதை மறுத்துட்டாங்க. நாட்டோட அதிபர் தான் அவர் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, எது அறிவியலோ அதைத்தான் நாங்கள் கல்லூரிகளில் பள்ளிகளில் பாடமாக நடத்த முடியும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் தேவாலயங்களுக்கு சாமி கும்பிட வர்ற மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இப்படி ஒரு கோட்பாடு இருக்குது என்று சொல்லுங்கள். நான் சிகாகோ போயிருந்தபோது அங்கே இருக்கிற அறிவியல் அருங்காட்சியகம் சயின்ஸ் மியூசியத்துக்கே போயிருந்தேன். சயின்ஸ் மியூசியத்தினுடைய வாசலில் ரெண்டு விதமான ஒரு படச்சித்திரிப்புகள் இருக்கும், பிளேக் வச்சுருப்பாங்க. அது ஒன்று பக்கம் என்ன இருக்கும், ஆரிஜின் தியரி ஆஃப் தி ஆரிஜின் ஆஃப் மேன் அப்படின்னு தலைப்பு போட்டிருப்பாங்க. கீழே வந்து டார்வின் சொல்கிறக்கூடிய கோட்பாட்டின் அடிப்படையில் மனித குரங்கு மெல்ல மெல்ல அதனுடைய முன்னங்கைகளை கால்களாக்கி அது எப்படி மனிதனாக வளர்ந்துச்சுன்னு ஒரு படிப்படியான ஒரு படம் போட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா, திஸ் இஸ் டார்வின்ஸ் தியரி ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் மேன், திஸ் இஸ் தி எவல்யூஷனிஸ்ட் தியரி என்று போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிளேக் வச்சு அதில் பைபிளில் இருக்கிற மாதிரி இந்த ஏதன் தோட்டத்தில் வந்து இவர் படைத்த அந்த காட்சி, அந்த பாம்பு வந்து இவங்களை சைத்தான் வந்து மயக்கினது, இதை வச்சு ஒரு சித்தரிப்பு போட்டுட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா, திஸ் இஸ் தி பிப்ளிக்கல் தியரி ஆஃப் தி ஆரிஜின் ஆஃப் மேன் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே டார்வின்ஸ் தியரி இஸ் சயின்டிஃபிக், பிப்ளிக்கல் தியரி இஸ் ரிலீஜியஸ் அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. நீங்கள் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் கலீலியோவிடம் போய், இதுவரைக்கும் நாங்கள் புவியை மையமாக வைத்து ஒரு கோட்பாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே என்னென்னா, சூரியன் ஒரு கிரகமாக, 9 கிரகங்கள் அது ஒன்று, புவியை மையமாக வச்சு, இது உலகம் பூரா நீண்ட காலம் இருந்த ஒரு நம்பிக்கை, நம்ம இருக்கிற இடத்தான் மையமாக கருதுறதுங்கிறது. ஆனால் பிற்காலத்தில் கோப்பர்நிக்கஸ் அதை உடைச்சார், ஒரு கருதுகோளாக உடைச்சார். இது இல்லை, ஹீலியோசென்ட்ரிக்கு மாடல் என்று கொண்டு வந்தார், சூரியனை மையமாக வைத்து தான் கோள்கள் சுற்றுகிறது என்று கொண்டு வந்தார். இதற்கான சான்றுகளை கொடுத்தவர் கலீலியோ கலிலி. அவர் இதை எழுதி கொடுத்த போது இதற்கு வந்து திருச்சபை போப்பரசர் ஆட்சேபனை தெரிவித்தார், நீ பைபிளுக்கு எதிராக சொல்லியிருக்கிற என்று சொன்னார். அப்போ கலீலியோ சொன்னார், போப்பவர்களே, இது வந்து சயின்ஸு, அது வந்து ரிலீஜன், நீங்கள் மதத்தில் சில துன்பங்களை அப்படி வெளிப்படுத்துகிறீங்க, இது வந்து சயின்ஸில் இப்படி இருக்குது, இது ரெண்டும் வெவ்வேறு தான், இதையும் வச்சுக்கலாம் அதையும் வச்சுக்கலாம் உங்கள் சௌரியம் அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். அந்த பதிலுக்காக தான் அவர் வீட்டுக்காவலில் வச்சாங்க, இது உண்மையை அது பொய்யினெல்லாம் அவர் வாதிடலை, அன்றைக்கி இருந்த சூழல் கருதி அப்படி தான் அவங்க செஞ்சாங்க. அதனால் இதெல்லாம் போயிட்டு ஒரு அதை திணிக்கிறது என்ற முயற்சி ஒன்று தவறானது. அதுவும் ஒரு நாட்டோட பிரதமர் இவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, இந்த ஒட்டுறுப்பு சிகிச்சை அந்த காலத்தில் இருந்துச்சு, என்ன காரணம்னு சொன்னால், விநாயகர் உருவத்தில் வந்து யானை தலையை மனுஷனோட ஒட்ட வச்சாங்க. இதெல்லாம் அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எந்த ஒரு அறிவியல் தெரியும், நீங்கள் வேணால் நம்பிக்கையாக வச்சுக்கலாம் வீட்டில். அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு நம்ம பள்ளிக்கூடங்களில் சூரியகிரகணம் சந்திரகிரகணம் பாடத்தை எடுத்துவிட்டு பாம்பு வந்துச்சு கவ்விடுச்சு, எனவே போய் தர்ப்பையை வளர்த்து தண்ணிக்குள்ளே நிற்கணும் என்ற கோட்பாடெல்லாம் வந்துடும். ஒரு அறிவியல் ஆசிரியர் வீட்டில் அதை கடைப்பிடிக்கலாம், அது அவருடைய உரிமை, அது நம்பிக்கை, அந்த குடும்பத்தினருடைய உணர்வு. ஆனால் பள்ளியில் வந்து அதை பாடமாக சொல்லிக் கொடுக்க முடியாது, பள்ளி குழந்தைகளை அதை நம்புங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் முக்கியமானது. உங்களுக்கு இவ்வளவு நேரம் எங்களோட இந்த உங்களுடைய நேரத்தை வந்து செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றிங்க.